பெண்களோட உடல் அமைப்பு ஆண்களை போல இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை ஆண்களிடமிருந்து முற்றிலுமா வேறுபட்டதுதான். அப்படி பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய நோய் தான் லூகேமியா. லூகேமியா அப்படிங்கிறது ரத்தத்துல எலும்பு மஜ்ஜையில ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய். எலும்பு மஜ்ஜைகள் தான் இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யுது. இரத்த அணுக்களின் உற்பத்தியில பாதிப்பு இருக்கிறப்போ லூகேமியா ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது இரத்த வெள்ளை அணுக்களை பாதிக்குது. லூகேமியா எலும்பு மண்டலத்தை தாக்கும். இதனால உங்க உடல்ல அதிக அளவு இரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யும். உங்க உடல் பல லிம்போசைட்டுகளை உற்பத்தி செஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லிம்போசைட்டிக் லூகேமியா அல்லது லிம்போபிளாஸ்டிக் லூகேமியா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு கிரானுலோசைட்டுகளோட உற்பத்தி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலாக்டிக் லூகேமியா இருக்குன்னு அர்த்தம். லூகேமியா குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரை தான் தாக்கக்கூடிய நோய் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் இது குழந்தைகளை விட இளம் வயதினரை தான் அதிகமாக தாக்கும். குறிப்பாக பெண்களுக்கு லூகேமியா ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். உங்களுக்கு இதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்து விட்டுவிடாதீங்க. அது பின்னாடி பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். அமெரிக்க புற்றுநோய் ஆய்வகத்தின் ஆய்வின்படி காய்ச்சல் தான் புற்றுநோயின் முதல் அறிகுறி. இதனால் உங்களுக்கு பல குழப்பம் ஏற்படும். அது என்னன்னா, பல நோய்களுக்கும் காய்ச்சலே முதல் அறிகுறியாக இருப்பதால் நாம் இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த புற்றுநோய் உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முதல்ல தாக்கும். இதனால் வெளியிலிருந்து தொற்றுநோய் ஈஸியாக உங்களை தாக்கிடும். காய்ச்சல் போல உடலில் சிவப்பு நிற தடிப்புகள் இருந்தாலும் அதையும் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. இதுதான் லூகேமியாவோட முதல் அறிகுறி. வேலைப்பழு அதிகமாக இருக்கிற நாட்களில் நம்ம இதை அனுபவிக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக இது லூகேமியாவோட அறிகுறியாக கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பதட்டம், சுவாச குளறு, மயக்கம், ஒற்றை தெளிவெளி கூட இதனுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். இரும்பு சத்து குறைபாடு ஆண்களை காட்டிலும் பெண்களை பெரிதும் பாதிக்குது. பெரும்பாலும் பெண்கள் தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால அனிமியா ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் லூகேமியாவோட அறிகுறி தான் இது. முன்பு கூறியது போல தான் லூகேமியா எலும்பு மஜ்ஜையில் தாக்கக்கூடியது. வழக்கத்தை விட குறைவான சிவப்பு இரத்த அணுக்கள் இருக்கும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உங்களுக்கு அனிமியா ஏற்படலாம். இரவு நேரத்தில் வியர்வை வருவது, மாதவிடாய், சர்க்கரை அளவு குறைதல், ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்றவற்றால் இருக்கலாம். ஆனால் இது லூகேமியாவோட ஆரம்பகால அறிகுறியாகவும் இருக்கலாம். மற்ற அறிகுறிகளோட இரவில் வியர்க்கும் அறிகுறி இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்பவே நல்லது. மாதவிடாய் சுழற்சிக்கு இடையில் இரத்தப்போக்கு ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. மாதவிடாய் இல்லாத காலத்தில் இரத்தப்போக்கு ஏற்படுவது இதனுடைய முக்கிய அறிகுறி. உங்களுடைய சருமம் மிகவும் மென்மையாக மாறிவிட்டாலோ, சிறிய உராய்விற்கு கூட இரத்த கசிவு ஏற்பட்டாலோ உங்களுக்கு லூகேமியா ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈறுகளில் இரத்த கசிவு, மூக்கிலிருந்து ரத்தம் வருதல் போன்றவையும் லூகேமியாவோட அறிகுறிகள் தான். சிலருக்கு உடலில் சிவப்பு நிற புள்ளிகள் இருக்கும், அவற்றிலிருந்தும் கூட இரத்தம் கசியும். பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா அது எடை குறைவு. ஆனால் சில சமயங்களில் அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்காது. காரணம் இல்லாமல் உடல் எடை குறைவது லூகேமியா அல்லது வேறு வகையான புற்றுநோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த எடை இழப்பு லூகேமியாவால் உங்கள் உடலில் ஏற்படும் அழுத்தம், உடலில் அதிக ஆற்றலை உறிஞ்சிக்கொள்வதால் ஏற்படுவது. லூகேமியாவோட சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பல வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு சிகிச்சை முறை இருக்குது. லூகேமியாவை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதுக்கு காரணம் இதனுடைய அறிகுறிகள் தான். இதற்கான முதன்மை சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா கீமோதெரப்பி தான். இதை தவிர்த்து ரேடியேஷன் தெரப்பி, ஸ்டெம் செல்ஸ் மாற்று அறுவை சிகிச்சை முறையும் இருக்குது.